திருப்பூரில் பெய்த கனமழையால் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரின் வீடு இடிந்து தரைமட்டமானது. கணவருடன் வீதியில் நிற்கும் அந்த பெண் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசாமியிடம் கேட்கலாம். ராமசாமி, விவரங்கள். நிச்சயமாக, திருப்பூர் மாவட்டத்திற்கு கடந்த 2 நாட்களாக ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களாகவே திருப்பூர் மாவட்டத்தில் மாலை வேளைகளில் அதிக அளவில் கனமழையானது பெய்து வந்தது. இதனிடையே நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலை பெரியபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட குளத்துப்பாளையம் ஆதிராவிடர் காலனியில் குடியிருந்து வருவோம் ராதாமணி என்ற மாற்றுத்திறனாளியின் வீடானது நேற்று இரவு பெய்த கனமழையால் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது அவர் வீடு இன்றி தப்பித்து வருகிறார். மேலும் அரசாங்கத்திடம் தனக்கு வீடு ஒன்று கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் திருப்பூர் மாநகர் பகுதிகளிலும் ஏராளமான வீடுகளுக்குள் மழைநீரானது புகுந்துள்ளது. குறிப்பாக வீரபாண்டி அடுத்துள்ள வஞ்சிபாளையம் குறவர் காலனி பகுதியில் குடியிருக்கும் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீரானது புகுந்து அப்பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருந்தது. நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் இன்று காலை வரையிலும் மழைநீரானது வீடுகளில் தேங்கிய மழைநீரானது அகற்ற முடியாத சூழலில் உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையானது தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள ஏராளமான குழந்தைகள் மழைநீர் தேங்கியிருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளதாகவும் அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வரும் காவல் நிலையம் குளத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் இந்த பகுதிகளுக்குள் மழைநீரானது புகுந்து வருவதாகவும் உடனடியாக இதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் இங்கு பகுதியில் தங்கியிருக்கும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. தற்போது பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி பெண் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 42 வருஷமா நாங்க இருக்கோம். இன்ன வரைக்கும் இந்த போல பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எதுவுமே இங்க வந்தது கிடையாதுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் வந்தது கிடையாது. இப்போ இந்த போல் ஸ்டேஷன் கட்டி தடுப்பு சவர் நடுவில் எடுக்க போய் தாங்க இந்த மலையில இவ்வளவு தண்ணி வந்து பிள்ளைக்குட்டியில வச்சு நாங்க 70 வீடு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு உடனே எந்த முடியாச்சும் எடுத்து எங்களுக்கு இந்த இடத்துல பட்டா பண்ணி தந்து ஒரு வீடு வாய்ப்பு எங்களுக்கு உண்டு பண்ணி தரணும். 40 வருஷமா குடியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த செடு வந்து தண்ணி இத்தனை நாள் இல்லாம இப்ப மழை பெஞ்சனால தண்ணி இங்க வந்து தேங்கி நிக்குது. குட்டை இருக்கிறனால அந்த தண்ணி நிறைஞ்சி வருது. போலீஸ் ஸ்டேஷன் கட்டினனால இந்த இடம் எங்களுக்கெல்லாம் பாதிப்பாகவே இருக்குது. இங்கே இருக்கிற வந்து சாக்கடை தண்ணி எல்லாமே வந்து நிறைஞ்சு வந்து பூச்சி புழுகெல்லாம் இருக்கிறனால குழந்தைகளுக்கு வந்து அதிகமான நோய் வருது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க. எத்தனை டைம் இதாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு டைம் கூட வீட்டு வரைக்கும் தண்ணி வந்தது கிடையாது. இப்போ இந்த ஒரு மலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி புழுவு பாம்பு இதெல்லாம் இதாகுது. இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார இதனால பார்த்தீங்கன்னா மாசுக்கட்டுப்பாடுனால நிறைய குழந்தைகளுக்கு வந்து நோய் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்குது. இதை வந்து அரசாங்கம் முழுசாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியேற்றக்கூடிய வழி ஏற்றி இது பண்ணி கொடுத்து போட்டு எங்களுக்கு வந்து முறையான இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டா வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.